ஒரே ஒரு வீடு தனியாக மலையோட அடிவாரத்தில் கீழே. அப்புறம் மற்றதெல்லாம் கரடி அதெல்லாம் கொண்டு வருது. இந்த பிள்ளை ரோடு என்ன இந்த சின்ன பிட்டு மட்டும் தானே? ஏன் பிட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க? அதுக்கு மேலே ரோடு இல்லை, அதுக்கு மேலே இருக்கும் போலருங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாறை அங்கே மட்டும் விட்ருக்காங்க, பாறைனால விட்டாங்க. பாறையினால இங்கே வண்டி இறங்கி ஏறாதுங்களே. ஏன் தண்ணி வேறு இருக்கு. கீழே போகணுங்களா? தெரியலையே. சரி வாங்க, இதுலயே போல போல வாங்க. போயிட்டு வருவோம், வழி போதில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓ, அந்த பக்கமும் வீடு இருக்குங்களோ? இந்த வழிதான் அப்படி போய் கீழே இறங்குதா? போய் பார்க்கலாம். அது போய் சுற்றி சுற்றி வரும்னு நினைக்கிறேன். இது நடந்த வரைக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழி ஆற்றுல தண்ணி போய் சவுண்டு பாருங்க, செமையாக கேட்குது. இந்த வழியில் போனோம்னா இங்கே வந்து ஒரு 3-4 வீடுகள் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. போய் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக கீழே வந்து ஒரு கோயில் இருக்கு ஆற்று ஓரத்தில். என்னாச்சுங்க? கீழே இறங்குது, இறங்கிடலாம். மேலே ஏறுறதுக்குள்ளதான் இருக்கு, மெதுவாக ஏறணும். நல்ல மேடு. எது மலை ஈர வேற. இந்த இடத்துல வீடு இருக்குன்னா நம்புற மாதிரியே இல்லை. ஏன் இந்த இடத்துல வீடு இருக்குன்னா நம்புற மாதிரியே இல்லை, ஆனால் இருக்குது. அதான் உண்மை, நம்பிதான் ஆகணும். கீழே பாரு, வாழையெல்லாம் தெரியுது பாருங்க. கரெக்டான வழிதான் வந்திருக்கோம். ஏன் சொல்றேன்னா வாழையெல்லாம் தெரியுது பாருங்க. சுற்றி ஆப்போசிட்ல மலை செமையாக இருக்கு. பயங்கரமான மலை ஆப்போசிட்டில், ரெண்டு மலையோட நடுவில் ஒரு ஆறு. நம்ம இந்த மலையிலேருந்து அந்த மலை நடுவில் இருக்க ஆறுக்கு போகிறோம்.
ஏதோ ஒரு நாய் குலைக்குது. நன்றி உள்ள ஜீவன். இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு வீடு தெரியுது. அங்கே போகணும் கீழே. ஆ, அங்கே கோயில் தெரியும் கீழே. ஆ, கரெக்ட். அங்கே ஒரு கட்டடம் தெரியும் பாருங்கள், அதுதான் கோயில். அந்த கட்டடத்துக்கு கீழே தான் ஆறு, அது கோயில், அதுக்கு கீழே ஆறு இல்லைங்களா? சரி. வீடு போயிட்டு வந்தாங்களா? வீட்டுக்கு போயிட்டு அப்படி கீழே இறங்கலாம். இது கீழே ஆறுக்கு போகிற வழி, கோயிலுக்கும் ஆறுக்கு போகிற வழி. அப்போ மேலே அந்த காங்கிரீட் ஓட எங்கே போகுதுன்னு தெரியல. ஏன் மேலே போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த பக்கம் வீடு இருக்குமோ அப்படின்னா? அந்த ரோடு போகுதுல்ல? அங்கே இல்லைண்ணா. ஆனால் ரோடு மட்டும் போகுது, இப்படி போய் சுற்றி அந்த பக்கம் தான் வருதோ? கேட்டுக்கலாம், கேட்டால் தெரியும். யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா? அங்கே கீழே சொன்னார் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் மேலே இருக்காங்க அப்படின்னாப்ல. பரவாயில்ல, ஓகே. அங்கே ஒரு வீடு இருக்கும்போது இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஆ, அங்கே ஒரு வீடு. மேலே அங்கே வீடு இருக்குங்க, அந்த வீட்டுக்கு எதை வழி வந்துருக்கு நினைக்கிறேன். அங்கே ரெண்டு வீடு தெரியுது பாருங்க, மேலே அந்த பக்கம் வழி இருக்கா? போன முதல்ல வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குமோ. சரஞ்சமுன்னு கீழே போக வேண்டிய போல இருக்கு. ஏ, சரஞ்சமாக அப்படியே கீழே உருண்டு போக வேண்டியதா? இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு, அங்கேயும் ஆள்லையா? எழுந்துருச்சுங்களா? வீடு அடைஞ்சிருச்சுங்களா? காலி பண்ணிட்டே போயிட்டாங்க அப்படின்னா? ஆமாங்க, சுத்தமாக இடிஞ்சா விழுந்துருச்சு. இந்த வீட்லேயும் ஆள் இல்லை. எல்லாப்பையும் மேலே வீடு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இது கீழே இன்னொரு வீடு இருக்குமா சார் அவனா? இங்கே ஒரு வீடு இருக்கு கீழேன்னு. ஆ, தெரியுதா? ஆ, தெரியுது.
கீழே ஒரே ஒரு வீடு இருக்கு. இந்த வழி தான் அந்த வழி தான் போகணும். தெரியுதா வீடு? அங்கே தேவி பாருங்க, இதே வழி தான் போகணும். இதுக்கு கீழே இன்னொரு வீடு இருக்கு, அதையும் போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற 1, 2, 3 வீடு இப்போ பார்த்தாச்சு. மூணுமே வந்து இடிஞ்சு போன வீடு. ஒரு வீட்டில் வந்து ஒரு பாட்டி அம்மா இருக்காங்க, ரெண்டு வீடு வந்து இடிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு எல்லாமே வந்து மேலே வந்து வீடு ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் வேறு யார் இல்லை, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தான். அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேண்ணா அப்படின்னு சொன்னார். கூட சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. பேசுறா இருக்கா? ஆள் இருக்காங்களா தெரியல, வீடு இருக்குது. மேலே ஏறுறதுக்குள்ள அவ்வளோதான், மேலே ஏறுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவா. என்ன மரமெல்லாம் உடஞ்சு விழுந்து இதான் வழியா? துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க, வீட்டில் இருப்பாங்க. மரமெல்லாம் உடஞ்சு விழுந்துருக்குதுங்க, எல்லாம் காஞ்சு போச்சு. காஞ்சு போன மரம் மாட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க, ஒரே ஒரு வீடு தனியா மலையோட அடிவாரத்தில் கீழே. மேல் பகுதியில் வந்து ஒரு 3 வீடு பார்த்தேன். ஒரு வீட்டில் ஒரு பாட்டி அம்மா மட்டும் இருக்குது தான் அவரோட பேரன் சொன்னார். ரெண்டு வீடு வந்து இடிஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். ஆள் இருக்காங்களா இல்லைங்களா? நம்ம வந்த நேரம் ஒருத்தர் இல்லை, வீடு போட்டிருக்கேன். மேலே போயிருப்பாங்க நினைக்கிறப்பண்ணா, உங்களுக்கு எல்லாம் மேலே வீடு ஆகுதுன்னு நினைக்கிறேன் சொன்னே, அதனால மேலே போயிருப்பாங்க. அமைதியாக இருக்கா? கோழியா? எங்கீங்க? ஆமாங்க, மரத்தில் ஜம்மனு பண்ணிருக்கேன். ஆ சூப்பராக சந்தோஷமாக இருக்கு. ஆ அமைதியான இடத்துல தண்ணியெல்லாம் நிறைஞ்ச வழி போயிட்டுருக்கு. இதெல்லாம் குடிக்கிற தண்ணியா? பக்கத்தில் தோட்டங்களாக இருக்குங்க, தண்ணி ஆறு இருக்கு. ஒரு வீட்லையும் நம்ம இன்றைக்கி ஆள் பார்க்கல. ஏன், 4 வீடு பார்த்தா 2 வீடு இடிஞ்சிருச்சு. ஒரு வீட்டில் வந்து பேரம்பட்டு இருக்காப்புல, பாட்டியம்மா இல்லை. இந்த வீட்லேயும் ஒருத்தர் ஆள் இல்லை. சரிங்க, மேலே போகலாமா? அதுக்கு அந்த பக்கம் வழி இல்லைங்க, அது தோட்டம். சோளக்கில் போகுது. ஆ இது தோட்டம், அந்த பக்கம் சோளக்கில் போகுது. ஆள் இருக்காங்க, துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், ஏன்னா இப்போ இங்கெல்லாம் மேலே போயிருக்காங்க போல இருக்கு. சரிங்க போலங்க. எல்லாம் மண் வீடு தான், உங்களுக்கு எல்லாம் மேலே வீடு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏதாண்ணா ஃபுல்லாக மண் ஃபுல்லாக இங்கே வேறு எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. மரமே ஆ எல்லாம் மரமே வித்துருச்சு. ஆமாம், மரமே வந்து மண்ணாயிருச்சு. அந்த மாதிரி
மரங்களே ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. ஆனால் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருந்துருப்பாங்க உங்களா? ஆ, எத்தனை வருஷமாக அங்கே இருந்திருப்பாங்க இந்த வீட்டில்? அது இந்த காட்டுக்குள்ளே தனியா? இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தனி தைரியம் வேணுங்க. ஆ, இல்லைங்களா? தண்ணி எப்படி அறிவு? ஆ, அங்கே இது எங்கேருந்து? உங்கள் ஊர் வர்ற வழியில் இருக்க தனியா? அந்த இந்த வழியில் வருதுல்ல, கொனவுக்கல்லேருந்து கீழே இருங்க, மந்த வழியில் வருதா? ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல மட்டும் தண்ணி பார்த்தினா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணி வரும்போது தண்ணி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதுக்கு மேலே தான் ரோடு, கரெக்டுங்களா? இப்போ தண்ணி விழுகுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் ரோடு இருக்கு. கரெக்ட் தானுங்க? அந்த மேல டாப்ல வருது. கரெக்ட் கரெக்ட். எஸ்டேட் தாண்டி வருது. எஸ்டேட் தாண்டி வருதுங்களா? ரோடு தெரியுதா? தெரியல. ரோடு தெரியல, எஸ்டேட் தாண்டி வருது. அந்த இடத்துல ஞாபகம் இருக்கு, தண்ணி அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வரும். மழை பெய்ஞ்சா தண்ணி கொண்டு இருந்தது. ஆ, காவா மாதிரி இருக்கு. கீழே பாறையில இருந்து கீழே நேரா குத்தலா இறங்கும். கரெக்ட் கரெக்ட். அந்த குத்தல் தான் நினைக்கிறது, அந்த தண்ணி தான் அது. போன வாரம் அதுல வந்தாங்க. ஆமா ஆமா, குணவுக்கரை வந்து அங்கிருந்து அப்படியே நேரா கீழே வந்த. கீழே வந்து அப்பா வீட்டுல அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசி போனேன். ரொம்ப நல்லா வச்சுங்களா வந்து. சரி, நம்மள அப்படியே மைண்ட் ரிலாக்ஸா ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு போனோம். மேல ஏறதுக்குள்ளதான் இருக்கு. கீழே வர்றது ஈஸியா வந்துடுறோம், மேல ஏறணும்ல. அதுக்குதாங்க பலாப்பழம் கொடுத்தா நிறைய சாப்பிடல, சாப்பிட்டேன்னால ஏற முடியாது. நாலு சுலை மட்டும் சாப்பிட்டேன், செம டேஸ்டா இருந்துச்சுங்க. எல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துருக்குங்க, கல்லுகள்லாம் இடிஞ்சே விழுந்துருச்சு. உடஞ்சு இங்கே ஃபுல்லாக கீழே விழுந்துருக்கு, கல் ஃபுல்லாக அந்த வழியிலே இருக்கு. ஒரு ஐயா வந்தாரு, ஒரு ஐயா வந்தாரு. ஐயா வணக்கம் ஐயா, காரம்பலையிலிருந்து வர்றேங்க ஐயா. காரம்பலை தெரியுங்களா? தெரியுங்களா? இருங்க, அந்த பக்கம் போய்க்கா, தண்ணி எதை பிடிச்சிருக்கீங்களா இருக்கு? ஆமாம். வணக்கம் ஐயா, தண்ணி கிலோ போதுங்க. போடுங்க போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைங்க, போடுங்க. அப்படிங்களா ஐயா? உங்கள் பேருங்க ஐயா? நம்ம பேர் காலன். காலன்களா? இப்படி வெளிச்சத்தில் வாங்க, இங்கே இப்படி வாங்க, வெளிச்சமாக இருக்கேன். ரைட்டுங்க.
உங்க பேருங்க காலனுங்களா? ஆ, நம்ம பேர் காலன். காலன், ஓகேங்களா. இதான் உங்க வீடுங்களா? ஆ, இதுதான். இதுங்களா? இது ரெண்டு. சரி சார், இந்த ரெண்டுங்களா? இதுவும் இதுங்களா? இது அப்படிங்களா? அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? அவங்க அண்ணன் கம்ம. சரிங்க. கோட்டில மேல இருக்கு. ஓ, சரிங்க. இதுதான் உங்க வீடுங்களா? இங்க யாரா இருக்கீங்க நீங்க? நாங்க இப்ப இருக்கிறது அண்ணி ஒண்ணு. சரிங்க. நாங்க வீட்டுல ரெண்டு. ஆ, சரி சரிங்க. மூணு பேர். மொத்தம் மூணு பேர் தான் இருக்கீங்க. நீங்க உங்க சம்சாரமும் அன்னைக்கு மூணு பேருங்களா? ஓ, சரிங்க. பசங்களாங்க? பசங்கள் ஒண்ணு இல்லைங்க. பசங்களே இல்லைங்களா இல்ல இங்கிலீங்களா? இல்ல, பசங்களே இல்லைங்களா? ஓ, சரிங்க. உட்காருங்கய்யா, உட்காருங்க, உட்காருங்க. ஏன் நின்று பேசுறீங்க? உட்காரலாம் சார். வேணாம், நம்மளும் உட்காரலாம். ஐயா பத்தினா இன்னைக்கு வச்சு பேச வேணாம். வேணா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? காலனுங்களா? காலன். சரிங்க. எத்தனை வருஷம் இங்க இருக்கீங்க? ஆறு. எண்பது வருஷம். எண்பது வருஷம் இருக்குங்களா? உங்க வயசுங்க? நம்ம வயசு எண்பது எண்பத்தஞ்சாவது. எண்பது எண்பத்தஞ்சாச்சுங்களா? இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்களா? வயசாகி போச்சு, ஒன்றும் செய்ய முடியலைங்க. செய்ய முடியல. சரிங்க. அதுக்குள்ள மேலே வீட்டு வேலை கட்டி. ஆ, அது அந்த வேலை செஞ்சு. சரிங்க. உங்களுக்கு இப்போ வீடு மேலே ஆகிட்டு இருக்குங்களா? ஆமாம், மேலே ஆகிட்டு இருக்குங்களா? ஆகிட்டு. சரி சரிங்க. உங்களுக்கு சம்சாரத்து வீடு மேலே ஆகிட்டு இருக்குங்க? ஆமாம். சரிங்க. நீங்கள் தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? தோட்டம். ஆ, பெரிய ஆப்பு வரி இருக்கு. அதெல்லாம் உங்கள் தோட்டங்களா? சரி சரி. எத்தனை ஏக்கரா இருக்குங்க? ரெண்டு ஏக்கராங்களா? காப்பி காடு ஒரு ஏக்கரா, டீ காடு ஒரு ஏக்கரா. சரிங்க. என்னென்ன காப்பி டீ போக வேற என்ன இருக்குங்க? சரிங்க. ஜாதிக்காய் மரங்களா? சரிங்க. ஜாஸ்தி இல்ல, ஜாதிக்காய் ஜாஸ்தி இல்ல. சரிங்க. எண்பது வருஷமா இங்கேயே இருக்கீங்க. இங்க எல்லாம் எப்படிங்க, யானை தொந்தரவு இதெல்லாம் இல்லீங்களா? ஐயா வந்துருச்சு. இந்த மார்க்கெல்லாம் சரிங்க. நாங்க இங்கேயே படுத்துட்டோம். அப்படிங்களா? இங்கெல்லாம் வந்து மரம் எல்லாம் உடச்சிருச்சிங்களா? மரம் எல்லாம் உடச்சு நாங்களும் ஓடி அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஓ, சரி சரிங்க. சரி சரிங்க. இங்க வயசு பார்த்துட்டு மேல வீடு எடுத்து. மேல வீடு எடுத்திருக்கீங்க? ஆமா, தோட்டம் மட்டும் இங்கே பார்த்துக்கலாம். சரிங்க. வீடெல்லாம் மேலே வச்சுட்டு தோட்டம் மட்டும் இங்கே வந்து பார்த்துக்கலாம் சொல்லி இப்போ மேலே வந்து வீடு ஆகிட்டு இருக்குதுங்க. சரி. அப்படியே இருக்கு, தோட்டத்தை பார்க்குறக்கா இந்த வீடு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது மட்டும் அங்கே இருந்துட்டு சாமானா தூங்குறது எல்லாம் அங்கே இருந்துட்டு இங்கே தோட்டத்தை பார்க்குறக்காக மட்டும் இந்த வீடு இருக்குதுங்கிறீங்க. சரி 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 சரிங்க. அம்மாங்க சம்சாரங்க? அவங்க செய்வாங்க. சரிங்க. வேற ஏதாவது வேலைக்கு எதாவது போகிறாங்களா? எங்கும் இல்லை, தோட்டம் மட்டும் தான். தோட்டம் மட்டும் தான். ஆ, காப்பி பழம் வந்தால் காப்பி பழம் இருக்கும். சரிங்க. அப்புறம் இந்த தேயிலை செடி. ஆ, இந்த ரெண்டு தான் காப்பியும் தேயிலை மட்டும் இது தோட்டத்தில் எடுத்துகிட்டு என் தோட்டத்தில் வர்றதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்புறம் இந்த குடும்பம் அது. ஆ, நம்மளால ஏற முடியாது. ஆ, அவங்களுக்கு 700 சம்பளம் கொடுத்துருவோம். சரிங்க. இல்லாட்டி அது மொத்தமாக அவங்க கான்ட்ரிபியூட் இருக்கு. ஆ ஆ, அவங்க கொடுத்துட்டு ம் நமக்கு ஒரு 5000 4000. ஆ, குடும்பம் குடும்பம் கொடுத்துட்றாங்க. சரி சரிங்க. தோட்டத்தில் இருக்க வருமானமே உங்கள் குடும்ப செலவுக்கு கரெக்டாக இருக்குங்களா? நாங்கள் ஆ அதே போகுது. ஆ, சரிங்க. அதே போகுது. இப்போ வேலை செய்யறதுக்கு முடியாது. முடியறதில்ல, வயசாகி போச்சு, முடியறதில்ல. ஓடியாதே செஞ்ச வயசெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து உட்கார்ற வயசு. இந்த வயசில் எங்கே போய் நம்ம பண்ணுறதுங்கிறீங்க? ஆமாம். சரிங்க. பசங்கள்லாம் ஆரம்பத்துலேயே இல்லைங்க ஐயா? எப்படிங்க? ஆரம்பத்துலேயே இல்லைங்க. ஓ, இல்லைங்க. ஆமாம். சரி சரிங்க. ஒன்னே ஒன்று புள்ள. சரிங்க. பையா இருக்கு. ஆ, அது எழுதியாச்சு. ஓ, அப்படிங்களா? என்னாச்சுங்க? அது சீட்டாளி தான். ஆ, அப்புறம் அதோடு சரி. ஓ ஓ ஓ, சின்ன வயசுலங்களா இல்லை பெருசான பண்ணிங்களா? அது ஒரு 5 வயசு. 5 வயசுங்களா? ஓ ஓ, அப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாம், தனியாக தான். சரிங்க. தோட்டத்தில் யானை போக வேற என்னங்க வருதுங்க ஐயா? ஆனி. ஆ, இந்த சிறுத்தை கரடி. சிறுத்தை கரடியில் வருதுங்களா? ஆமாம். சரிங்க. சரி சரிங்க.
80 வயசுலேயே தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சே கஷ்டப்படுறாரு, பசங்க இல்லாதனால. பாவம் பசங்களாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. பசங்களாம் இல்லாதனால இந்த 80 வயசுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐயா. பசங்களாம் இருந்தா தெரியாது, பசங்க பொண்ணுகள் எல்லாம் இல்லாதனால நீங்களே சம்சாரம் மட்டும் கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்து இருக்கீங்க. சரிங்க, என்ன பண்றது? ஏதோ கொஞ்சம் 5 கிலோ 10 அதுக்கு மேலே தூக்க முடியல. 5 கிலோ 10 கிலோக்கு மேலே தூக்க முடியல. ஆமா சரிங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரி சரிங்க. இப்போ யானை போக கரடு சிறுத்தை எல்லாமே இங்கே வருதுங்களா ஐயா? ஆ வருது, எல்லாமே வருதுங்க. ஆ சரிங்க. ஏதாவது இங்கே வந்து தொந்தரவுலாம் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்குலாம்? இந்த மாதிரி இல்லை. ஆணி வந்தால் அது கொஞ்சம் கஷ்டம்ங்க. ஆ அப்புறம் மற்ற வேலை கரடி அதெல்லாம் பொழுதுதானிச்சு வருது. இந்த பிள்ளை சரிங்க சாப்பிட்டு போயிடுது, ஆனால் ஆளில் தொந்தரவு பண்ணதில்லை. ஆள் இல்லை. சரிங்க சரிங்க. இந்த இடத்துல மட்டும் எத்தனை வீடு இருக்குங்க ஐயா? நீங்க இருக்க இங்க இடத்துல மட்டும் இதுல வந்து ஒரு 3 மேல ஒரு 3 வீடு இருக்குங்களா? அங்க 3 சரிங்க. இதுல ஒரு 3 கீழ காட்டுல கீழ ஒண்ணு, கீழ அந்த கடைசியில ஒண்ணு இருக்கு. அதோட 7 வீடு, அதோட 8 வீடு. 8 வீடு. சரி, முன்னாடி ஒரு வீடுங்க. சரி, மொத்தமா 8 வீடு. இங்க மட்டும் 1, 2, 3, கீழ 4, இங்க 1, 5, மேல ஒரு 3, மொத்தம் 8 வீடு இங்க இருக்கு. 8 வீடு ஆனா ஆள்லாம் இங்கதான் இருக்காங்க. ஆமா எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இப்ப இந்த 8 வீட்டுக்காரங்களுக்கு மேல வந்து வீடா இருக்கீங்களா? ஆமா 8 வீட்டுக்காரங்க இருக்கீங்களா? ஒரு வீட்ல வந்து இதுல வந்து ஒரு வீட்டுக்கு மேலே இருக்கு. சரிங்க, ஒரு வீட்டுக்கு ஆகல, ஒரு வீட்டுக்கு இருக்கு, ரெண்டு வீட்டு ஆகல. இங்க இந்த 5 வீடுங்க, இது 5 வீட்டுக்கு ஆயிருக்கு. 5 வீட்டுக்கு ஆயிருச்சு. ஓ சரி. அந்த மேல் வீட்டுல அந்த ஒருத்தர் கேட்டேன், அங்க ஒரு பேர இருந்தாப்ல, அந்த பாட்டியோட பேர் இருந்தாப்ல ஆயிருச்சுனாப்ல. இப்போ உங்களுக்கு ஆயிருச்சு. இங்க ஒரு இடிஞ்சு போன வீடு இருக்கு, அதான் ஆயிருச்சுங்க இல்லைங்களா? செவத்துல மண்ணெல்லாம் கரைஞ்சு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சுங்களா? வீட்டுல எல்லாம் ஆள் இருந்தாங்களாப்பா? இடிஞ்சு போனதுனால. ஓ சரிங்க. ஒவ்வொரு வாரமா பண்ணா இந்த வீட்டுல இருக்காங்க அங்கிருந்து வந்து. அப்ப வீடு மேல கட்டுற வரைக்கும் வேற வழி இல்ல, இப்படிதான் இருக்கணும். இந்த வீடு கட்டினது பலம் ஜாஸ்தி அளவை விளவை பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இந்த ரோடு ரோடு எல்லாம் வேலை பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இன்னும் குழி வேலை தான் இந்த காப்பி பழம் எடுத்துருக்கு. இந்த பூசுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. அது மொத்தம் அது இங்கிருந்து ஒட்டி கண்ணுபட்டி. எங்கீங்க? கண்ணுபட்டி. கண்ணுவட்டி அதை எங்க இருக்குங்க? குணவருக்கு கீழே இருக்கிற எஸ்டேட்டா? கண்ணுவட்டிங்களா? ஆ சரிங்க. அங்க வந்து போங்க. ஓ சரிங்க. அரை அரை முட்டை வச்சுக்கோங்க, அப்போ மூட்டி ஆகுது. அப்போ கொஞ்சம் எடுக்கும். அதெல்லாம் மரம் குடுத்து தோட்டம் பண்ணி. அப்பெல்லாம் இந்த இந்த வழியில போவீங்களா? ஆத்தை தாண்டி போகணுங்களா? வழி ஆத்தை தாண்டி போறதுக்கு இந்த வழிங்களா இல்லை மேல் வழிங்களா? இங்க வழிங்களா? வழி இருக்குங்களா? அது இப்போ இப்பெல்லாம் போறதுல, அதெல்லாம் நீங்க 11 வயசுல போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா சரிங்க. பாதிங்கதான் அங்க இருந்தோம் இருந்தோம். அப்புறம் சரி ஊர்காருக்கு வந்துருங்க. அப்புறம் கீழே வந்து
நீங்க கல்யாணம் பண்ணும்போது அங்கே இருக்கும்போது கல்யாணம் பண்ணிங்களா இங்கே வந்து பண்ணீங்களா? இல்ல அங்கே. அங்கே இருக்கும்போது. ஓ சரி சரிங்க. சின்ன வயசுல நீங்க இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வழியில் போகும்போது யானை சிறுத்தை இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ டைம் இந்த யானை சிறுத்தை ஒன்றும் இல்லை. அந்த டைம் இல்லை. அந்த டைம் இல்லைங்களா? இங்கே யானை இங்கே இல்லை. ஓ அப்போ யானையே கிடையாது இல்லைங்க? யானை கிடையாது. ஓ சரிங்க. இது பின்னால ஒரு நாலு வருஷத்துக்கு பின்னாலே இங்கே வந்திருக்கு. இப்போ நாலு வருஷமா தான் இங்கே யானை இருக்கு. அதுக்கு முன்னாடி யானை இங்க கிடையாதுங்க. இள வயசுல இந்த சோலைகள் எல்லாம் மூட்டைகள் தூக்கிட்டு போகும்போது ஒண்ணுமே கிடையாது. அதான் நீங்க தலை சமயம் இந்த காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கீங்க சோலைக்குல்ல. ஓ சரிங்க. காபி பழம் அப்பெல்லாம் உங்களுக்கு யானை இல்லாதனால போயிட்டு வந்துட்டீங்க. ஆனையெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேற வேற இருந்துச்சுங்களா ஐயா? யானை போக சிறுத்தை கரடி அப்பெல்லாம் இருந்துச்சுங்களா? கரடி இருந்துச்சுதான். நம்ம கண் கையில தெரியாது. ஏதோ நாள் பார்த்தீங்கன்னா அந்த மூணு செடி பழம் துரத்திடுவாங்க. ஆள்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஓ சரி சரிங்க. அப்போ இந்த நீலகிரி மாவட்டத்துலேயே வந்து இப்போதான் இந்த நாலஞ்சு வருஷமாக தான் யானை ஜாஸ்தியாக இருக்குங்கிறீங்க? ஆமாம். ஓ முன்னாடிலாம் நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் யானை இல்லை இல்லை? ஓ சரிங்க. ஓஹோ சரி சரி சரிங்க. இன்னும் கீழே என்னண்ணா? கீழே கோயில் இருக்குங்களா ஐயா? ஆமாம். கோயில் ரெண்டு கோயில் இருக்குங்களா? காளியம்மனுங்களா? எப்போ கோயில் விசேஷங்க? அது இப்போ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுங்க. தள்ளி வச்சுட்டாங்க. ஓஹோ இங்க மேல மூணு வீடு இருக்குங்களா ஐயா? அந்த இடத்துல மேல மூணு வீடு இருக்கு. சரிங்க. நம்ம வரவில்ல. இப்ப புதுசா ரோடு போட்டாங்களா ஐயா? அந்த ரோடு எங்க போகுதுங்கய்யா? அந்த ரோடு அங்க கீழே குச்சர். ஆமா ஆமா. அந்த ரோடு இவங்க வீட்டுக்கு முன்னாலே வருது. ஓ சரிங்க. அப்படி வந்து அங்க வந்துட்டு அப்படியே கோவில் வரி கட்டணும்னு சொன்னாங்க. சரி. இப்ப எது வரைக்கும் போட்டிருக்காங்க? இப்ப மேல ஒரு வாழை மரம் வரி போட்டு. ஓ பாதி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓ நம்ம பார்த்தப்ப பாதி வழி தான் சொன்னா உள்ள போல. நம்ம போயிருந்தோம்னா பாதி வழி போய் திரும்பி வந்திருப்போம். ஓ சரிங்க. காலடி தடம் நடந்து போனா காலடி தடம் சரி இதுலயே போலாம் சொல்லி இது வந்தோம். அதனாலதான் எந்த அந்த வழி எங்க போதுன்னு சொல்லி தெரியலன்னு கேட்டேங்க. சரி 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 சரிங்க. சரிங்க. நல்லதுங்க. வரங்கய்யா. சரிங்க. சரி சரி சரிங்க. பாருங்க நின்று போயிரு. சரிங்க. சரி பாருங்க. நல்லதுங்க. வரங்கய்யா. சரிங்க. போலங்களா? அந்த இடத்துல மூணு வீடு இருக்காம சரவணா. இப்ப அந்த வழி வந்து பாதியோட நிக்குதம்மா. ஃபுல்லா வரல, இங்க பாதியோட நிக்குதம்மா. இப்ப வழி வந்து இங்க வந்து திருப்பி வந்து இந்த பக்கம் வந்து இப்படி கீழே இறங்குற மாதிரி இறங்கி அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கே கீழே கொண்டு போகிற மாதிரி பேசியிருக்காங்க போலவுக்கு. சரி சரி. நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? நம்ம இதில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. சரி. நம்ம இப்போ வந்து தாளமுக்கை கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் இருக்கிற ஒரு மூணு குடும்பங்களை பார்க்குறக்காக வந்தோம். ஆனால் இங்கே வந்து எட்டு வீடு இருக்குன்னு சொல்லி இந்த ஐயா சொன்னார். எட்டு வீட்டில் வந்து இந்த ஐயாவை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதில் ஒரு வீடு வந்து இப்போ மலைக்கு போன வாரம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சாமாங்க. இன்னொரு வீட்டில் பாட்டியம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. கீழே இருக்க வீட்டில் வந்து இப்போது ஆளுல துணியெல்லாம் காய போட்டிருந்தாங்க. மேலே இருக்காங்க போல இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறேங்க. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே நான் உங்கள் ஜெயராஜ். கூட நம்ம நண்பர் சரவணன். ஓகேங்க. போகலாங்களா? போகலாம். ரைட்.